எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ட்ராப் ஆயில் கூட விடாமல் நம்ம வந்து மீல் மேக்கர் கறி தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் குட்டி குட்டி மீல் மேக்கர் இருக்குது பாருங்கள், அதை ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம வந்து மண்பானை சட்டி வச்சுட்டு ஒரு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்க அந்த மீல் மேக்கர் நம்ம எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் உங்களோட சாய்ஸ் தான், பெரிய மீல் மேக்கர், சின்ன மீல் மேக்கர், ரெண்டும் ஈவனாக தான் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டி மீல் மேக்கர்னால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், பெரியவங்கள்லேருந்து வயசானவங்கள்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் குட்டி மீல் மேக்கர் போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, பெப்பர் பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 5 to 7 minutes வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். நீங்கள் மூடி போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மூடி தேங்காவை அந்த டைமில் நம்ம துருவியும் எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. தண்ணி நமக்கு இந்த மாதிரி வத்தி வர ஸ்டேஜில் 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 minutes நீங்கள் கொதிக்க விட்டால் போதும், ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் மண்பானையில் மண்சட்டியில் செய்கிறப்போ வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சூப்பரான கறிங்க மீல் மேக்கர் கறி. இதை வந்து சப்பாத்தி கூட, நம்ம வெரைட்டி ரைஸ் கூட, தோசையோடு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.